Poli, poli, una pesa de ingle y de tiro de la todo de uno. ¿Puedes decir un gele? இங்க பாருங்க வாடி போடிலாம் வந்து கூப்பிட்டு பேசுனீங்க எனக்கு கெட்டகோவம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க வந்து போடின்னு ஏதோ சொல்லிட்டாங்க போல எப்படி நீங்க வந்து என்ன போடின்னு சொல்லலாம் அப்படின்னு பயங்கரமா கூச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஊர்ல கடைக்கு வெளியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சோ கடைக்கு வெளியில பாத்தீங்கன்னா இந்த சுட்டி குழந்தை நின்றுட்டு இருக்கு. அங்க இருக்கிற யாரோ வந்து இவங்கள வாடி போடின்னு சொல்லிருப்பாங்க போல, பயங்கர கோவம் வந்துருச்சு இவங்களுக்கு. போடி போடின்லாம் ஏன் பேசுறீங்க நீங்க? அப்பெல்லாம் நீங்க பேச கூடாது, அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாதீங்க, நீங்க வேற யாருக்கிட்டயே போய் சொல்லுங்க அப்படின்னு என்னமா மிரட்டுறாங்க. அவங்களுடைய மழலை மொழியில இந்த மாதிரி மிரட்டும் போது அண்ட் இந்த மாதிரி கோச்சுக்கும் போது பார்க்கவே செம கியூட்டா இருக்கு. நான் எவ்வளவு பெரிய பொண்ணு, என்ன போய் எப்படி நீங்க போடின்னு சொல்லலாம், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி குழந்தைங்களை வேணும்னே ஒம்பிழுக்கணும், அவங்க கிட்ட வந்து ஜாலியா இந்த மாதிரி பேசணும் அப்படின்றதுக்காகவே சில பெரியவங்க பாத்தீங்கன்னா வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த பெரியவரும் வேணும்னே பண்ணிருக்காரு போல. உங்க வேலைய பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுதுப்பா. சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வாடா, சண்டைக்கு வந்துதான் பாருடா அப்படின்ற மாதிரி என்னமா பேசுறாங்க. என்ன அன்பா கொஞ்சங்க, கியூட்டா பேசுங்க, ஓகே இந்த மாதிரி போடியெல்லாம் எங்கிட்ட பேசக்கூடாது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்காங்க. ரொம்ப குட்டி பொண்ணுதான், ஆனா பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்களா ஏதோ பெரிய பொண்ணு பேசுற மாதிரி இருக்குல்ல. இப்ப இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட், அவங்களுக்கு தெரியும் என்ன வேணும் என்ன வேணாம் அண்ட் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்னு. நமக்கே வந்து பாடம் கத்துத்தர மாதிரி தான் இந்த ஜென்ரேஷன் பசங்க இருக்காங்க. அண்ட் அந்த வரிசையில இந்த குழந்தையோட கியூட்டான வீடியோ பல பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட் டோர்ஸ்ல வந்துட்டே இருக்கு. அதுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக் பேஜை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. போடி போடின்னா பேசாதே எங்கிட்ட ரத்திரோட யாத்தோட ஜீவனும் பிரதின் சொல்லுங்க கேளு. எனக்கு அப்படின்னா இந்த வண்டி வாங்கணுன்னா எனக்கு வந்து எங்கள் அம்மாவை தான் கூட்டு போகணும்னு ஆசையாக இருந்துச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அம்மா ஃபோட்டோ பார்த்துட்டு சொன்னேன், அம்மா வண்டி வாங்கியிருக்கம்மா வரீங்களா ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்ட்டு. அவங்க தான் இப்போ கூட இல்லை இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இருந்தால் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். தெரில அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு கூட என்னால் தெரில, சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ எனக்கு ஆசை எங்கள் அம்மா முன்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் கார் இருக்குமா, அவங்களாம் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. காரு பைக்கில் கூட நான் கூட்டிகிட்டு போனது கிடையாது எங்களை. ஸோ ரொம்ப இப்போ எங்கேயா இருந்தால் கூட என்ன நினைப்பாங்கன்னே தெரில, என்னால் ஃபீல் பண்ண முடியல. எனக்கு ஆசை அம்மா வாங்கம்மா அவங்க பையன் கார் வாங்கியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றி அவங்கள ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போனோம்ட்டு. ஆனால் எனக்கு வந்து அது எப்படின்னா எனக்கு ஆத்மார்த்தமாக எனக்கு ஒரு விஷயம் அன்றைக்கி தோணுச்சு. நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சேன் கார் வாங்கினது. அப்போ எங்கள் அம்மாவோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க உண்டு எங்கள் ஊரில். நாங்கள் வந்து சும்மா நாகுவையில் ரொம்ப சின்ன சாதாரண வீடு தான். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா உண்டு, அவங்க பேர் சசிகலான்னு ஒரு அக்கா. அப்போ அவங்க வந்து அம்மாவோட ஃப்ரெண்டு. அந்த அக்காவை பார்க்கும்போது எனக்கு என்னோ எங்கள் அம்மாக்கிட்ட பேசுன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அம்மாவோட ஃப்ரெண்டு, அம்மா நிறைய விஷயம் அந்த அக்காட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க, அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பா என்னன்னு தெரியல, அந்த அக்கா அழுகுறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நீ கஷ்டப்பட்ட இன்னைக்கு நான் காரில் அவங்க கூட அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு. எனக்கு அது எங்கள் அம்மாவே எனக்கு ஃபோன் பண்ணி ப்ளஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அம்மா இருந்திருந்தா இந்நேரம் ஒரு ரவுண்டு கூட்டு போயிருப்பேன் வண்டியில். அதுதான் கண்டிப்பாக அம்மா வந்து இருக்காங்க, ஏன்னா அவங்க வெற்றிக்கு பின்னாடி எல்லாரும் வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அம்மா கூடவே தான் இருப்பாங்க. அதை பற்றி ஸோ அதனால ஆமாம் இன்னைக்கு இன்னைக்குள்ள பசங்களுக்கு நான் அதுதான் எனக்கு நான் எனக்கு ரொம்ப சில நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அம்மா ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணி விடும்போது எனக்கு அவ்வளோ கோபம் வரும். டே அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடா, அது இல்லைன்னா தான் அதனுடைய வழி தெரியும். அதனால் அப்போ அம்மா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, தம்பி சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு. ஏன்னா நிறைய பேர் பார்க்கணும் இல்லை, யார் ஃபோன் பண்ண அம்மா என்ன கேட்டாங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் கேட்பேன் நீ என்னைக்கே ஒரு நாள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கேன். ஸோ இதை பார்க்குற பசங்க தயவு செய்து உங்கள் அம்மாவுக்கு ஒரு நாளாவது ஃபோன் பண்ணி, ஒரு நாளில் எப்போவுமே அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, அம்மா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியான்னு கேளுங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. சாரி எனக்கு அழுகிய வராது அவ்வளோ சீக்கிரம், நான் கொஞ்சம் அழுகியெல்லாம் தாண்டி வந்துட்டேன், நிறைய அழுதுட்டேன். ஸோ இனிமேல் என் வாழ்க்கையில் நான் சிரிக்கணும் மட்டும் தான் ஆசைப்பட்றேன்.